அனைவருக்கும் வணக்கம். நாம் ஓகமாமுனிவர் அருளி செய்த சத்தகாண்டத்திலே ஐந்தாம் காண்டத்திலே அமைந்த பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த பதிவிலே ஓகமாமுனிவர் கரும்பசலை என்கிற மூலிகையை உண்டு அதன் காரணமாக சித்தருடைய சாபத்தை பெற்று மரணமடைந்த காராம்பசுவையும் அதன் கன்றையும் பற்றி பார்த்தோம். அதற்கு சாபம் கொடுத்த சித்தரே சாப நிவர்த்தியும் கொடுத்து இரக்கத்தோடு அதை பரிபாலனம் செய்தார் என்பதையும் பார்த்தோம். அதன் பிறகு 17 வரைக்கு சென்று மகாவிஷ்ணுவின் ஜீவசமாதியை போகர் கண்டதாகவும், அங்கே இருந்த சித்தர்களிடம் சமாதிக்கான அனுமதி கேட்டதாகவும், அங்கே இருந்த சித்தர்கள் கோபம் கொண்டு அவருக்கு அனுமதி கொடுப்பார்களா மாட்டார்களா என்கிற பயத்தோடு அவர்களை தண்டனிட்டு நமஸ்கரித்திருந்ததை பற்றியும் பார்த்திருந்தோம். போகர் மகாவிஷ்ணுவின் சமாதியை கண்டாரா? பார்க்கலாம் இந்த பதிவிலே. தானான பதாம்புகத்தை பணிந்து கேட்க தகமையுடன் சொரூபமுனி சித்தித்தாமும், மானான மகாவிஷ்ணு தன்னை காண மாநிலத்தில் ஆறாலும் ஆகுமோ சொல் கோணான இனந்தையர் காலாங்கினாதர் கொற்றவனார் நெடுங்காலம் காத்திருந்தார். பானான பதாம்புகத்தை காணுதற்கு பாருலகில் யாராலும் முடியாதென்றே, முடியாத மகத்துவங்கள் உந்தமக்கு மூதுலகில் கிட்டாது யாருக்கன்று, அடியார்கள் சிவக்கூட்ட மாண்பரோடும் அம்மலையில் நெடுங்காலம் காத்திருந்தார். படிதோறும் நாதாக்கள் காவல் உண்டு. பதாம்புகத்தை காணுதற்கு முடியாமல் தான் கெடியான மேருகரி தன்னை நீக்கி கெவனமுடன் கொலிகை கொண்டு இறங்கினாரே. போகமாமுனிவர் அங்கே எப்படி வந்தார் என்பதை பற்றி அங்கிருந்த சித்தர்கள் விசாரித்தார்கள். தன்னிடத்திலே இருந்த ரசமணி குளிகையின் உதவியோடு ஆகாய மார்க்கமாக பறந்து இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்ததாக போகர் பதில் சொல்லுகிறார். மகாவிஷ்ணுவின் ஜீவசமாதியை காண்பதற்கு பலரும் பல காலமாக காத்திருக்கிறார்கள். நாங்களும் காத்திருக்கிறோம். இதுவரையிலும் மகாவிஷ்ணுவின் சமாதியை காண முடியவில்லை. ஆனால் உன்னுடைய குருநாதராக இருந்த காலாங்கிநாதரும் நெடுங்காலம் காத்திருந்து மகாவிஷ்ணுவின் சமாதியை பார்த்தார். அப்படி இருக்கும்போது அவ்வளவு சுலபத்திலே நீ மகாவிஷ்ணுவின் சமாதியை பார்த்துவிட முடியும் என்று கருதி வந்திருக்கிறாயே, உனக்கு என்ன தைரியம் இருக்க வேண்டும் என்று கோபத்தோடு போகரிடத்திலே சண்டை பிடிக்கிறார்கள். இந்த மாநிலத்திலே எவராலும் மகாவிஷ்ணுவின் சமாதியை காண முடியாது என்று மறுத்தும் சொல்லுகிறார்கள். போகர் விசனத்தோடு அவர்கள் முகத்தை ஏறிட்டு பார்த்தபடி நிற்கிறார். பாரியதான் மகாவிஷ்ணு சமாதி பக்கள் பச்சமுடன் அடியேனும் சென்று வந்து நேரேதான் சமாதியது மேலே நோக்கி நிஷ்கலங்கமானதொரு சுரூபர் தம்மை தீரேதான் திரிகரண சுரூபமூர்த்தி திகழுடனே எந்தனுக்கு இதவு கூறி வேறேதான் கதி எனக்கு என்ன என்று விட்டகுறை இருந்ததினால் வந்திட்டேனே. வந்தேனே எந்தனுக்கு சுரூபநாதா வரமுடனே காட்சியது தருக என்று நொந்து மனந்தான் உருகி தாழ்பணிந்து நொடிக்குள்ளே சிறங்குனிந்து பணிந்தபோது அந்தமுடன் மகதேவர் விஷ்ணுதாமும் அங்கனமே அசரீரி வாக்கு கூற பந்தமுடன் அடியேனும் கால் நடுங்கி பட்சமுடன் உபதேசம் கேட்டிட்டேனே. அங்கே இருந்த சித்தர்கள் எல்லாம் போகருக்கு அனுமதி கொடுக்கவில்லை. மோகர் விடாக்கண்டராகிட்டு அவ்வளவு சுலபத்திலே விட்டுவிடுவாரா என்ன? விடாப்பிடியாக தொடர்ந்து அவர்களை வற்புறுத்தி கஞ்சியும் கூத்தாடியும் பலவிதமான வேலைகளை செய்தும் எப்படியோ அங்கிருந்த சித்தர்களை சம்மதிக்க வைத்து மகாவிஷ்ணுவின் சமாதிக்கு அருகிலே செல்வதற்கு அனுமதியும் பெற்றுவிட்டார். அருகிலே சென்ற போகமாமுனிவர் திரிகரண சுத்தியாக முழு மனத்தோடு மகாவிஷ்ணுவை வணங்கி அவருடைய ஆசையை வேண்டி பணிந்து நின்றார். அந்த நிலத்திலே அவர் நின்றிருந்த தோட்டத்தை சமாதியிலே இருந்த மகாவிஷ்ணு புரிந்து கொண்டார். அவருக்கு நல்ல விதமாக ஆசி வழங்குவதற்காக சமாதிக்குள்ளே இருந்து அசரீரி வாக்காக மகாவிஷ்ணு போகரிடம் பேசினார். கால் நடுங்கி மிக மிக பக்தி பரவசமாக நின்றிருந்த போகர் மகாவிஷ்ணுவிடம் தனக்கு இருந்த ஐயங்களை எல்லாம் கேட்கிறார். மகாவிஷ்ணுவும் போகருடைய ஐயங்களுக்கான விளக்கத்தை அசரீரி வாக்காக வெறும் வார்த்தைகளாக சொல்லுகிறார். மகாவிஷ்ணுவின் சமாதியை போகர் காணவில்லை. சமாதி இருந்த இடத்திலே சென்று வணங்கிய போது சமாதிக்குள்ளே இருந்து அசரீரி வாக்காக மாத்திரமே குரலை கேட்டதாக போகர் சொல்லுகிறார். இந்த இடத்திலே ஒரு கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே நாம் அனைவரும் அறிந்திருக்கக்கூடிய சிவன், பிரம்மா, விஷ்ணு, நாரதர் மற்றும் சொல்லக்கூடிய அனைத்து விதமான தேவதைகள், தேவர்கள் எல்லோருமே சித்தர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை போகருடைய இந்த நூலின் வாயிலாக நம்மால் வெளிப்படையாக தெரிந்து கொள்ள முடிகிறது. அனைவருமே மனிதர்களாக இருந்து தங்களுடைய நிலையை உயர்த்தி கொண்டவர்கள். அவர்களுக்கு வைக்கப்பட்டிருந்த பெயர்கள் தான் மகாவிஷ்ணு என்பதாக இருக்கிறது. ஆனால் விஷ்ணு என்பது ஒரு தத்துவம். அந்த தத்துவம் மனதோடு சம்பந்தப்பட்டது. மனமே விஷ்ணு என்று ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளி செய்திருந்ததை சித்த விதத்திலே நாம் வாசித்திருக்கிறோம். எப்படி பார்த்தாலும் தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவை ஜீவனோடு கலக்கக்கூடிய காரியத்தை செய்துவிட்ட ஒருவர் யோக வெற்றியை பெறுகிறார். அந்த யோக வெற்றியின் காரணமாக அவரால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அதிசயங்களையும் காண முடியும் என்பதை போகர் நிரூபித்து காட்டியிருக்கிறார். கேட்டேனே மகதேவர் மனம் இறங்கி கிருபையுடன் என் மீதில் மனது வந்து
நாட்டமுடன் அசரீரி வாக்கால் அப்பா தயவுடனே எந்தனுக்கு வேதம் கூறி, நிட்டமுடன் காலாங்கி நாதசீஷர் நீதியுடன் நெடுங்காலம் குலுகை பூண்டு, தாட்டிகமாய் வையகத்தில் இருந்தாயப்பா தன்மையுள்ள குலுகியது வலிமை காணே. காணலே இமயகிரி தண்ணில் அப்பா கருவான சித்தர்களும் முனிவர் உண்டு, போனவே நாதாக்கள் வலிமை உண்டு, புகழான மேருகிரி தண்ணில் அப்பா ஆணவங்கள் கொண்டல்லோ குலிகை பூண்டு, அவனியெல்லாம் சுற்றி வந்தாய் மகிமையாலே. வேணதொரு தேசாதி தேசமெல்லாம் வேகமுடன் மலை நதிகள் வென்றிட்டாயே. மோகனிடத்திலே மகாவிஷ்ணு சமாதியில் இருந்தபடியாக அசரீரியிலே பேசுகிறார். போகநாதா, நீ மிகவும் அகங்கார வயப்பட்டவன். ஆணவத்தோடு நீ பல மலைகளையும் சுற்றி வந்திருக்கிறாய். உன்னிடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆகாய மார்க்கமாக பறப்பதற்கு உதவி செய்யக்கூடிய ககன குளிகையின் உதவியோடு செல்லக்கூடாத இடங்களுக்கெல்லாம் சென்று வந்துவிட்டாய். எத்தனை பெரிய கர்வினி என்று தன்னுடைய கோபத்தையும் கூட வெளிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது, விட்டகுறை உனக்கு இருந்த காரணத்தால் என்னுடைய சமாதியை காண்பதற்கு நீ வந்திருக்கிறாய். உனக்கு இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கான விளக்கத்தை என்னிடத்திலே கேட்பதற்காக வந்திருக்கிறாய். என்ன வேண்டும் கேள் என்று கேட்கிறார். வேதங்கள் குறித்தான விளக்கங்களை சொல்லி எழும்படியாக போகர் கேட்க, அந்த விதமாகவே மகாவிஷ்ணுவும் சமாதியில் இருந்தபடியாக வெறும் குரலால் மாத்திரமே போகருடைய சந்தேகங்களை எல்லாம் தீர்த்து வைக்கிறார். கூறுவேன் உந்தமக்கு என்றல்லோ குவலயத்தில் சித்தர்முனி காணா வண்ணம், மாறுபடா சித்துமுனி உளவு கூறி மார்க்கமுடன் வகை எனக்கு விடையும் கூறி தேறுதலாய் ஞானோபதேசம் சொல்லி தெளிவுறவே 18 வரையில் செல்ல ஆறுதலாம் சராம வரை முடியை காண அன்புடனே எந்தனுக்கு அருள் தந்தாரே. அருளான விடையதுவும் பெற்றுமேதான் அன்பான குலுகியது யானும் பூண்டு இருளான மலைதனையே யான் கடந்து எழிலான 18 வரையில் சென்றேன். மருளான மார்க்கண்டர் தன்னை காண மார்க்கமுடன் குலுகியது பூண்டு கொண்டு பொருளான மேருகிரி அடியின் தானும் பொங்கமுடன் 18 வரை சென்றேனே. ஆரம்பத்திலே கோபப்பட்டாலும் அதன் பிறகு கோபத்தை மாற்றிக்கொண்டு விட்ட மகாவிஷ்ணு போகருடைய சந்தேகங்களுக்கான பதிலை எல்லாம் சொல்லி நல்லபடியாக சென்று வா என்று விடை கொடுத்து அனுப்பி வைக்கிறார். அவருக்கு தேவையான ஞானோபதேசத்தையும் சொல்லி அவருக்கு இருந்த ஐயங்களை எல்லாம் மகாவிஷ்ணு தீர்த்து வைத்தார். அதன் பிறகு அங்கிருந்து புறப்பட்டு 18 வரைக்கு போக முனிவர் செல்கிறார். அந்த 18 வரையிலே மார்க்கண்ட முனிவருடைய ஜீவசமாதி இருந்ததை பார்க்கிறார். மார்க்கண்ட ரிஷியின் ஆசையை பெறும்படியாக அந்த இடத்திற்கு ககனக்குலிகையின் உதவியோடு போகமாமுனிவர் சென்று சேருகிறார். இது இமய பர்வதத்தின் 18 வரை என்று குறிப்பிடுகிறார். வரையான மார்க்கண்டன் சமாதிக்கான வளமுடனே அடியேனும் சென்றபோது தரைகடலும் சத்தசாகரம் கடந்து திரளான மனு கோடி முனிவர் எல்லாம் நரையகற்றி காயாதி கொண்டுமல்லோ நவகோடி ரிஷியாரும் முனிவர்தானும் வரைகோடி லக்கில்லை கணக்கோ இல்லை வளமான 18 வரையில் தானே. வரையான சமாதி அது அநேகம் கண்டேன். வளமான மார்க்கண்டன் லிங்கம் தன்னை, திரையான நாளொன்று பூசை மார்க்கம், நீதியுடன் 1000 சொச்சம் தன்னை, கரையான லிங்கமதின் மகார பூசை, கருவான மார்க்கண்டன் செய்யும் மார்க்கம், தரைகடலும் கொள்ளாது வேதயாகம், திரளாளி லிங்கமதை கண்டிட்டேனே. போகமாமுனிவர் 18 வரையிலே சென்று மார்க்கண்ட ரிஷியினுடைய ஜீவசமாதியை காண்கிறார். அந்த இடத்திலேயும் பல கோடி முனிவர்கள் சித்தர்கள் சமாதி நிலையிலே இருந்த அதிசயத்தை பார்க்கிறார். சமாதியிலே சிலரும் வெளியிலே நடமாடியபடியாக சில சித்தர்களும் அங்கே இருந்த அதிசய காட்சியை போகர் கண்டதாக சொல்லுகிறார். இந்த இடத்திலே சகோதர சகோதரிகளுக்கு ஒரு பதிலை சொல்ல வேண்டியிருக்கிறது. அதாவது, ஜீவசமாதி என்கிற நிலையிலே மனிதனாக வாழ்ந்திருந்த ஒருவர் தன்னுடைய யோக பயிற்சியின் காரணமாக முதிர்வு பெற்ற நிலையிலே சமாதி நிலையிலே சென்று விடுகிறார். அவரை அடக்கம் செய்து சமாதியிலேயும் வைத்து விடுகிறோம். அதோடு எல்லாம் முடிந்து விட்டதா, அதன் பிறகு என்னதான் நடக்கும் என்கிற வினா எல்லோருக்கும் இருக்கிறது. இது பற்றி நாம் அவ்வப்போது சில பதிவுகளிலே சொல்லியும் இருக்கிறோம். இங்கே மோகர் தன்னுடைய அனுபவத்தை பொலிப்பானிக்கு சித்தருக்கு சொல்லியதிலே இருந்து ஒரு கருத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. மோகர் சென்று பார்த்த சமாதிகளுக்கு அருகிலே எல்லாம் எண்ணற்ற சித்தர்கள், கோடிக்கணக்கான சித்தர்கள் அங்கே இருந்ததை பார்த்ததாக மோகர் சொல்லுகிறார். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருகிறது? சமாதி நிலைக்கு சென்ற சித்தர்கள் மிகப்பெரிய ஆற்றல் பொருந்தியவர்களாக, ஜோதி சுரூபர்களாக, தேகத்தை ஒளி தேகமாக மாற்றிக்கொண்டவர்களாக, ஒளி தேகமாக இந்த புவியின் பல பகுதிகளிலும் இன்றளவும் வாழ்ந்து வருகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இப்படி கோடிக்கணக்காக சித்தர்கள் இருந்ததை பற்றி போகர் சொல்லியதை பார்க்கும்போது, ஜீவசமாதிக்கு செல்லக்கூடிய நம்மை போன்ற யோக சாதனம் பயின்றவர்களும் ஆன்ம பலம் பெற்று ஒளி தேகத்தை பெற்று இதுபோல சித்தர்கள் என்கிற நிலையிலே உயர்ந்து இதுபோன்ற மகா பெரிய சித்தர்களுடைய சமாதிகளுக்கு அருகிலே
அல்லது புவியிலே அல்லது வேறு வேறு அண்டங்களிலே ஒளிதேகமாக நீண்ட நெடிய காலம் வாழ்ந்திருப்போம் என்கிற கருத்து இங்கே நாம் நினைவு கூறத்தக்கதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையிலே பலவகையான யோக நுணுக்கங்களை எல்லாம் கண்டறிந்த போகமாமுனிவர் பல ஸ்தலங்களுக்கு சென்று பல இடங்களிலே பல சித்தர்களுடைய ஜீவசமாதிகளை எல்லாம் தரிசித்து அதன் மூலமாக தான் கண்டு வந்த அனுபவங்களை புலிப்பாணி சித்தருக்கு சொல்லுவதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால், நிச்சயமாக யோக சாதன பயிற்சியில் இருப்பவர்கள் இப்படி கோடிக்கணக்காக ஒளிதேகம் பொருந்தியவர்களாக இருக்கிறார்கள், நீயும் அந்த நிலைக்கு செல்வாய் என்பதை புலிப்பாணிக்கு சொல்லியதைப் போல சாமானியர்களாக இருக்கக்கூடிய நமக்கும் போகமாமுனிவர் சொன்னார் என்றே இதை கொள்ள வேண்டியிருக்கிறது. கண்டேனே, இன்னும் ஒரு மார்க்கம் சொல்வேன். கருவான புலிப்பாணி மைந்தா கேளு. கொண்டேனே காலாங்கி கிருபையாலே கோடியுகம் தான் இருக்க கொளிகை பெற்றேன். தொண்டரிகமாக வல்லோ கொளிகை பூண்டு துப்புரவாய் 18 ஒன்றிச் சென்றேன். சண்டமாரதம் போலே மேறு தன்னில் சாங்கமுடன் குளிகையிட்டு ஏறினேனே. ஏறி நான் 10:09 சென்றேன். எளிதான குளிகை போட்ட சித்தர் உண்டு. மாரினேன் மகதேவர் சித்து பக்கம் மகத்தான அஞ்சலிகள் யானும் செய்து கூறினேன். பதாம்புயத்தை வணங்கி யானும் கொற்றவனை முடிதாழ்ந்து அடிபணிந்தேன். சீரிய என் மீதில் கோபம் விட்டு சிறப்புடனே எந்தனை யார் என்றிட்டாரே. 18 வரை தாண்டி 19 வரைக்கு போகமாமுனிவர் குளிகையின் உதவியோடு செல்லுகிறார். அங்கே சென்று பார்த்தபோது அங்கேயும் ஒரு அதி அற்புதமான மகாதேவர் என்று அழைக்கப்பட்ட சித்தருடைய சமாதி இருந்தது. அந்த இடத்திற்கு சென்று அங்கே அஞ்சலிகளை செய்து அங்கே இருந்த சித்தரை வணங்கி அடிபணிந்து போகர் நின்றிருந்தார். அங்கே இருந்த சித்தரும் போகர் மீது கோபம் கொண்டு, யாரப்பா நீ, எப்படி வந்தாய், ஏன் வந்தாய், எதற்காக வந்தாய், என்ன நோக்கத்திற்காக வந்தாய் என்று அடுக்கடுக்கான கேள்விக்கணைகளை எல்லாம் போகர் மீது செலுத்துகிறார். இது ஏதடா வம்பாய் போயிற்று, செல்லுகிற இடமெல்லாம் சித்தர்களுடைய கோபத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கிறதே என்று விசனப்பட்ட போகமாமுனிவர் பயந்து நடுங்கியவராக அடிபணிந்து தாழ்பணிந்து, தான் இங்கே இருக்கக்கூடிய சித்தராகிய உங்களுடைய ஆசையையும் அனுமதியையும் பெற வந்திருக்கிறேன் என்று சொல்லி பவியமாக வணங்கி நிற்கிறார். அடுத்து என்ன நடந்தது பார்க்கலாம் அடுத்த பதிவிலே. அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.